ஹலோ டு ஃபிலிம் டுடே நான் அவங்க கார்த்திக் பேசுறேங்க ஸோ இன்னைக்கு நம்ம டே செவன்டீன் பதினேழாம் நாளோட பிக் பாஸை பார்க்க போறோம் ஸோ பயங்கரமாக இருந்துச்சு நேற்று நேற்று நைட் அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை அந்த ஒரு கான்டெஸ்ட்ல வந்து அந்த கேமே தான் போயிட்டு இருக்கு நேற்று நைட்டும் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அசீம் வந்து தனலக்ஷ்மியை பயங்கரமாக போர்ட்ரேட் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது ஏ எவனா ஒரு பொண்ணாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி தனலட்சுமியை பண்ணுறது தனலட்சுமியும் சும்மானா இல்லைங்க ஓ நீ வரியா நானும் வரேன் சொல்லி சண்டை பா நேத்து மாதிரி இன்றைக்கும் பயங்கரமா சண்டை போட்டாங்க ஸோ இருந்தாலுமே வந்து நைட் அப்படியே பேசி 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 ஒரு ஒரு முடிவுக்கு ரெண்டு பேருக்குமே வரல இந்த பக்கம் தனலட்சுமி வந்து என்னன்னா நான் மகேஸ்வரி பொம்மையை தான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி தனலட்சுமியும் மகேஸ்வரி வந்து நான் வந்து ஷிவின் பொம்மை தான் நான் எடுத்து வச்சிருப்பேன் ஸோ ரெண்டு பேருமே உள்ள போல உள்ள தான் ஒரு முடிவு வருமே உள்ள போய் யார் பொம்மையை ஒருத்தர் வைக்கிறாங்களோ அப்போதான் அந்த கேமோட எண்டு வரும் அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கும் பட் ரெண்டு பேருமே ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் சொல்லி ஆரம்பிச்சு உக்காண்டே இருந்தாங்க இதுல அசீம் வந்து என்னன்னா இல்ல தனலட்சுமி கிட்ட வந்து இல்லம்மா நீ பண்றதும் பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் இருக்கு மகேஸ்வரி பண்றது அப்படிதான் இருக்கு ஸோ கொஞ்சமாச்சு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா தான் உள்ள போய் பொம்மைய வைக்க முடியும் ரெண்டு பேருமே இப்படி பிடிவாதான் பிடிச்சா எப்படின்னு கேட்டால் உடனே தனலட்சுமி தான் மகேஸ்வரி அக்காவை பொம்மையை நான் கையில் வச்சிருக்கேன் ஸோ அதனால நான் கொடுக்க முடியாது மகேஸ்வரியோட பொம்மையை நான் உள்ள வைக்க முடியாது உங்களுக்கு வேணும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் பிக் பாஸ் வந்து நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க நீங்கள் ரெண்டு பேருமே விளையாடாதீங்க ரெண்டு பேரும் பொம்மையும் தூக்கி குப்பையில் போட்டு ரெண்டு பேரும் சமத்தா போய் உக்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு முடிச்சிட்டாரு அடுத்த நாள் காலையில் என்னன்னா ஒரு லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க் ஸோ ஓகே ஒரு பஜர் அடிக்கும் பஜர் அடித்தவொடனே உள்ள லிவிங் ரூமில் போயிட்டு ஒரு ரூமில் ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும் ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு அதுக்கு உள்ளே போகிறதுக்கு யாருக்கு ஒரு ஒரு ஃபோன் மாதிரி ஃபோனு டெலிஃபோன் ஃபோன் மாதிரி ஒன்று ரிங் அடிக்கும் அது யார் எடுத்து பேசுகிறாங்களோ அவங்க தான் உள்ளே போய் ரூம்குள்ள போய் அந்த டாஸ்க் அடிக்க முடியும் ஸோ மணிகண்டன் எடுத்து பேசினா பேசிவிட்டு உள்ளே போனார் உள்ளே போனேன்னு வெங்காயத்தை சாப்பிட்ணுன்னு ஒரு கா காண்டெஸ்ட் ஸோ அதில் வந்து டாஸ்கில் வந்து வெங்காயத்தை சாப்பிட்டாரு சாப்பிட்டு லக்ஸுரி பட்ஜெட் ஒரு இரநூறு பாயிண்ட் எடுத்துட்டாரு அவர் அந்த மேட்ரு முடிஞ்சு போச்சு மறுபடியும் பிக் பாஸ் விட்டாரா அடுத்த ரவுண்டு என்னென்னா மறுபடியும் நீயும் பொம்மை நானும் பொம்மை ஏன்னா இதில் கான்செப்ட் என்ன கடைசியில் யார் மூணு பேர் நிற்கிறாங்களோ அவங்க நாமினேஷன் ப்ராசஸ்க்கு போயே ஆகணும் அந்த மூணு பேர் யாருங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனையும் இதில் பண்ணுறப்ப என்னன்னா பிக் பாஸ் ஒரு ஒரு டிஸ்ட் வச்சாரு சரி நேற்று அப்படி விளையாண்டிங்களா இன்னைக்கு வந்து என்னன்னா ரெண்டு பசர் அடிக்கும் ஒரு பசரில் வந்து என்னன்னா பொம்மை எடுத்துடணும் இன்னொரு பசர் அடிக்கிறப்போ உள்ள போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் தடுத்துடணும் யார் யாருனா போக விருப்பம் இல்லையோ அவங்க தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அது பயங்கரமாக எல்லாம் போட்டாங்க சந்தகாரம் மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா அசீமு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறப்போ தனலட்சுமி வந்து தள்ளி விட்டாங்க யாரே சரின்னு ஓகே சரி நான் தள்ளி விட்டத மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டார் அசீம் பட் ஆக்சுவலாக வந்து வீடியோவில் நான் பார்த்த வரையுமே தனலட்சுமி கீழே தான் வந்தால் சரினாவும் கீழே தான் வந்தாங்க பட் செரீனா வந்து த தலையடிப்பட்டதுனால உள்ள கூட்டு போயிட்டாங்க பட் அசீம் வந்து பயங்கரமாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க தனலட்சுமி தான் நீனா ஒரு பொண்ணா நீனா பொண்ணே கிடையாது ஒரு மனிதாபிமானமே கிடையாதா அந்த பொண்ணு கீழே வந்திருக்கு நீ வந்து கேம் தான் முக்கியன்னு போயிட்டுருக்கு என்ன நீ பொண்ணு அப்படின்னு ஆச்சா போச்சான்னு சொல்லி பேசி சளிச்சு இதுக்கு ஒரு வாரத்தை கூட தனலட்சுமி வாயை திறக்கவே இல்லைங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது என்னன்னு தெரில ஆனால் மேபி அது பயங்கரமான ஒரு மைண்ட் கேம் தான் இப்போ தனலட்சுமி வாயை திறந்திருந்தால் மேபி அது கெட்டவள மாதிரி இருக்கும் இப்போ அவள் வாயை அவள் வாயை திறக்காமல் ரொம்ப அமைதியாக இருந்ததுனால அசீமை ஃபுல்லாகவே போர்ட்ரேட் பண்ணி அசீம் வந்து இப்போ கெட்டவன் ஆகிட்டான் பட் அசீம் பண்ணுறதும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது ஹீரோயிசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் முன்னெடுத்து பேசுறது முன்னாடி நான் வந்து நல்லாவே பேசுவேன் சண்டைக்கு வரியா அப்படின்னு வேணும்னே பண்ணுறது இது என் சம்பாட் எனக்கு பார்க்குறப்போ ஒரு மைண்ட் செட் அப்படிதான் ஓவராக சீனை போடுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் என்னென்னா இந்த ரெண்டு கான்செப்ட்டு தான் இப்போ பிக் பாஸுக்கு ப பயங்கர ஹெட் ஏக்காக இருக்குது ரொம்ப தலைவலையாக இருந்துச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக போய்ட்டு இருந்துச்சு ஆனால் அதே கேமு நீ பொம்மை நானும் பொம்மை கேமியே பார்க்க பார்க்க எங்களுக்கு நமக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டு வெறுப்பாகுது கடைசியில் ஏதோ யாரோ ஒருத்தர் ஜெயி ஜெயிச்சு தொலைங்கடா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் வருது ஸோ இது முடித்தவனே அப்புறமேட்டு அப்புறமேட்டு இந்த பக்கம் நம்ம ஏடிக்கே நம்ம கதிர்னால் உட்காந்து இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஜனனி மாதிரி மகேஸ்வரி மாதிரி இமிடியேட் பண்ணிட்டுருந்தாங்க அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது கடைசியில் ரக்ஷிதா வந்து காப்பாற்றுன்னு நினச்சி ரக்ஷிதாவையும் போட்டு தள்ளிட்டாங்க ஆக மொத்தம் இல்லைனா ஒருத்தர் இப்போ எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டை வந்து நான் காப்பாற்றணும் அவங்க பொம்மை எடுத்து நான் வந்து உள்ளே போய் வச்சுருந்தோம் பட் வைக்காமல் எனக்கு யாரையோ பிடிக்கலன்னா அந்த பொம்மை நான் ஹோலில் வச்சு உள்ளே வைக்காமல் இருந்தால் அவங்க எலிமினேஷன் இதுதான் ஆக்சுவலான கான்செப்ட்டு இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் கேம் முடியலை போயிட்டு தான் இருக்குது மேபி நாளைக்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா சண்டை பயங்கரமாக முற்றி போகுது இதில் தனலட்சுமி வேறு பிக்பாஸ் நீங்களே சொல்லுங்கள் நான் கீழே யாரையுமே தள்ளி உள்ள நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கிற வரையுமே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையை வேறு பிக்பாஸ் கிட்டே வந்து தனலட்சுமி சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் நான் தப்பு பண்ணல உண்மையாகவே அந்த பொண்ணு தப்பு பண்ணலன்னு நான் நினைக்கிறேன் என்னான்னு ஆச்சுன்னா நீங்கள் பிள்ளை வரையுமே நான் சாப்பிட மாட்டேன் அவர் வந்து பொம்பளையாக கேட்குறாரு இப்போ நான் ஒரே வார்த்தை வந்து அசிம போயிட்டு நீனா ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்குமா சொல்லுங்கள் வயசில் மூத்தவர் இருந்தாலுமே நான் பேசாமல் இருக்கேன் ஸோ நீங்கள் தான் பார்த்து சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கன்வெஷனுக்கு போயிட்டே இருக்குது ஒரு பக்கம் ஜாலியாகவும் போயிட்டுருக்கு இது எல்லாமே ஒரு நைட்டில் வந்து முடியாது அடுத்தடுத்த நைட்டு தான் பிக் பாஸ் பார்ப்பார் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க அடுத்த நாளைக்கு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ அது வரையும் இருந்து டாட்டா சொல்கிறேன் டாட்டா பாய் பாய் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பெல்லைக்கனை டிங்குன்னு கிளிக் பண்ணிடுங்க பாய்